ஹாய், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெய்ஸ்ரீ லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஷாப்பு தான் போய் நம்ம வீடியோ எடுக்க போறோம். அந்த ஷாப்ல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 99 ருபீஸ்ல இருந்து டாப்ஸ் ஸ்டார்ட் ஆகும். லேடிஸ் போடக்கூடிய டாப்ஸ் இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட் 99 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மீட்டர் துணி எடுத்தாலே நம்மளுக்கு 30-35 ருபீஸ் ஆகுது. அப்ப 2.5 மீட்டர் துணி வேணும் நம்மளுக்கு ஒரு டாப் தைக்கிறதுக்கு. 2.5 மீட்டர் துணி இருந்தா 30-30 வச்சுப்போமே, 30-30, 60-60+15, 75 ருபீஸ் ஆகுது. ஒரு 2.5 மீட்டர் துணியே நம்மளுக்கு 75 ருபீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அதனோட ஸ்டிச்சிங் ஃபீஸ் ஒரு 100 ருபீஸ் வச்சுக்கோங்களேன். குறைஞ்சபட்சம் ஒரு டாப்ஸ் மட்டும் 100 ருபீஸ் வச்சுக்கோங்களேன். 170 ருபீஸ் இல்லாம நம்மளால ஒரு டாப்ஸ் தைச்சிக்க முடியாது. ஆனா இங்க 99 ருபீஸ்க்கு மட்டுமே, ஒன்லி 99 ருபீஸ்க்கு டாப்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு 700-900-1000 ருபீஸ் வரைக்குமே இருக்கு. பல்கா இருக்கு, எல்லாமே டிஸ்பிளேல தான் வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் நீங்க காட்டுங்க, நீங்க காட்டுங்க, இன்னும் கலெக்ஷன்ஸ் காட்டுங்கலாம் நம்ம கேட்கவே தேவையில்ல. தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிஸ்பிளே வச்சிருக்காங்க. அதை நம்மளே தள்ளி 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 பார்த்து நம்ம எடுத்துட்டு வரலாம். சைஸ் வாரியா, ரேட் வாரியா, அப்படியே பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ வாங்க அந்த கடைக்குள்ள போய் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வண்ணாரப்பேட்டையில் வீராஸ், சாந்திஸ், ஜிஆர்டி அதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா துலுக்கானத்தம்மன் கோவில் இருக்கும். அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த சென்னை மாநகராட்சி பார்க்குன்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலி அது குழந்தை இப்போ பார்க்காக மாற்றிட்டாங்க. அந்த துலுக்கானத்தம்மன் கோவிலை அந்த ஒட்டின செவரு நேராக பார்க்கும் போதே இந்த மாதிரி சிலாரூபம் தெரியும். இது சைட் வியூ ஆஃப் த டெம்பிள். இது அந்த இடத்துல சந்தீப் டெக்ஸ்டைல்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. இங்கே தான் 99 ருபீஸ்க்கு டாப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நாளிலேருந்து ஸ்கூல்ஸு காலேஜ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு சிலருக்கு சைஸே பத்தாது, ஒரு சிலர் அண்டர் சைஸில் போயிருப்போம். ஸோ இப்போ டாப்ஸ் எடுக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, எப்படி வெரைட்டிஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஷாப்போட பேர் சந்தீப் டெக்ஸ்டைல்ஸ். இது வந்து ஹோல்சேல் ஆஸ் வெல் அஸ் ரீட்டைல் இருக்குது. நான் இப்போ காட்டுறது ரீட்டைல் ப்ரைஸ் தான். ரீட்டெயில் ப்ரைஸை இவ்வளோ கம்மின்னாக்கா ஹோல்சேல் ப்ரைஸ் எவ்வளோ கம்மியாக இருக்கும் மேடம், நீங்கள் யோசிக்கிறீங்க தானே. கண்டிப்பாக இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த வீடியோவை நாளைக்கு போடுறேன். அதை பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை நீங்கள் சைட் பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு, செகண்ட் பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு ஒரு பீஸ் தான் வாங்குவேன், நான் ரெண்டு பீஸ் தான் வாங்குறேன்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மிலிட்ரி கிளாத்துன்னு சொல்லுவோம்ல, இந்த டிசைன் சொல்லுவோம்ல, அதில் லெகிங்ஸ் இருக்கு. 220 ருபீஸ் கிட்டத்தட்ட, நல்ல சாலிடான ஒரு மெட்டீரியலு. 100 ருபீஸ்க்கெல்லாம் சில லெகிங்ஸ்லாம் வாங்கணுன்னா அது போடுறத ஒன்று தான், போடாத ஒன்று தான், அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எனக்கு வேணாம், கொஞ்சம் திக்காக வேணுன்றதுக்கு இங்கே லெகிங்ஸ் இன்னும் சூப்பராக இருக்குது, ஜெகிங்ஸும் சூப்பராக இருக்குது. அதுக்கு நான் கண்டிப்பாக கேரண்டி, ஷியூரிட்டி, வாரண்டி எல்லாமே கொடுக்கலாம். அப்புறம் இதெல்லாம் ஒரு 150 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டாப்ஸு. ஜஸ்ட் நான் சாம்பிளுக்கு ஒரு 4 நாள் அப்படி தான் காமிக்கிற, எல்லாத்தையும் எடுத்து காட்ட முடியாது இல்லையா. இந்த கடையினுடைய ஒரு பெரிய ப்ளஸ் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே யூனிட் தான். எல்லாத்தையும் நீங்கள் அந்த அது பேர் என்ன, அந்த டாலா மேனிக்யூரா ஏதோ சம்திங் சொல்லுவாங்கள்ல, அதில் போட்டு வச்சுருக்காங்க. அதை தள்ளி 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 நீங்கள் பார்க்கலாம். இந்த 99 ருபீஸ்க்கு நார்மல் டாப்ஸ் தான் கிடைக்குமா, வெஸ்டர்ன் டாப்ஸ்லாம் கிடைக்காதான்னு ஃபீல் பண்ணிடக்கூடாது இல்லையா. அதனால் இது ஆனால் 99 ருபீஸ் கிடையாது, 200லேருந்து 300-350 அந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டிஸ்க்கும் அந்த கிளாத்துக்கும் தகுந்த மாதிரி ரேட் வேரியேஷன் ஆகுது. அதிகபட்சமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது 500 ருபீஸ்க்குள்ளவே அந்த டாப்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுது. அதாவது குறைஞ்சது 200-250லேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ 99 பார்த்தோமா, 100-150 பார்த்தோமா, இப்போ 250-200 அந்த மாதிரி வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக ரேட் வைஸு, அதுக்கப்புறம் சைஸ் வைஸு அந்த மாதிரி பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷனே ஆக தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி தள்ளி தள்ளி பார்த்துட்டு எது நல்லாயிருக்கோ அதை எடுத்து போட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இதே போல் மேட்சிங்கில் எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஒரு ஷர்ட் இருக்குங்க, அதுக்காக இதை போனோன்னு பார்த்தோன்னு பிடிச்சிச்சு, அதை எடுத்து பார்த்தேன். குவாலிட்டியும் ஆசமாக இருந்தது. இந்த 250 ருபீஸ்க்கு இது மோர் தென் வர்த்து தான். ஒரு மீட்டர் துணி நம்மளுக்கு எடுத்தாலே 30-40 ரூபா ஆகிடுது. அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச்சிங் ஃபீஸ் வேறு கொடுக்கணும். ஆனால் இந்த 150க்கு இந்த மாதிரி சூப்பர் டாப்ஸ் கிடைக்குது. கீழே ஒரு ஜீனோ இல்லை ஒரு லெகிங்கோ இல்லை ஸ்கர்ட்டோ ஏதோ ஒன்று மேட்ச் பண்ணி நம்ம போட்டு போனோம்னா ஈஸியாக நம்மளுக்கு லோ பட்ஜெட்டில் குவாலிட்டியாக அப்புறம் என்ன சொல்கிறது ட்ரெண்டிங்காக நம்மளுக்கு கிடைச்சிடுது இல்லையா. இதையே நம்ம அவுட் ஆஃப் பாரிஸ், அவுட் ஆஃப் வண்ணாரப்பேட் போனீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 500 இல்லாமல் இந்த ட்ரெஸ்லாம் நம்ம வாங்கவே முடியாது, அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்.
இப்போ எல்லாருமே வண்ணார்பேட் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுனால ஹோல்சேல் பண்ணுறவங்கள ரீட்டெயிலும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஷாப் தான் இது. நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் பேர் பண்ணி. ஆனால் ஒன்றே ஒரு ட்ராபேக் என்னென்னா, ட்ரையல் ரூம் கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கொரோனா, கொரோனாவிலிருந்து இந்த ட்ரையல் ரூம்லாம் கிடையாது. நீங்கள் பார்த்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டு உங்களுக்கே எஸ்ஆர் டபுள் எக்ஸ்எல்லா எஸ்எல் எக்ஸ்எல்லா அப்படிங்கிறதுலாம் தெரிய வரும் இல்லையா. ஸோ அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணி வாங்கிட்டு போகலாம். இன்கேஸ் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம்னா நீங்கள் ரிட்டர்ன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 150 ருபீஸ்க்குலாம் சில டாப்ஸ் பார்த்துருப்பீங்களே, இப்போ 200 ருபீஸ்க்கு பாருங்கள். கொஞ்சம் நல்லா ஒரு ட்ரெண்டிங்காக கொஞ்சம் கிராண்டாகவே கிடைக்குது. அந்த ஸ்டோன்ஸ்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த செஸ்ட்டில் வரைக்கும் ஒரு சில எம்ப்ராய்டரி போட்டு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது ஃபீல் பண்ணுறதுக்கே ஃபீல் குட் அப்படின்னு ஒரு குவாலிட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. இந்த கலரு, இந்த குவாலிட்டி, அந்த டிசைனு எல்லாமே சேர்த்து, அது மாதிரி எனக்கு ரொம்ப ஹாட் டச்சிங்காக இருந்ததெல்லாம் நான் இந்த மாதிரி வச்சே பார்த்துருப்பேன். எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் நம்மளுக்கு ஒரு சிலர் தானே பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி சில செலெக்ஷன்ஸை நான் சொல்கிறேன் நான் இந்த மாதிரின்ட்டு. இது கூட பாருங்கள், பைப்பிங்லாம் வச்சுட்டு கான்ட்ராஸ்ட் கலரில் எம்ப்ராய்டரிலாம் போட்டு நல்லா இருக்குது. இதுக்கு கீழே ஒரு பட்டியாலாவோ இல்லை பிளாசோவோ பேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் கூடவே நம்மளுக்கு டிசைனர் ட்ரிப்ஸ் எல்லாம் கூட கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஒரு பிளாக்கில் இந்த மாதிரி ஒரு ஃபெதர் மாதிரியாக அது ஒரு சம்திங் ஒரு டிசைன் நல்லா இருந்தது. நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருந்தது, சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருந்தது. இந்த ரெண்டு லெகிங்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆசம் குவாலிட்டி, 250 மோர் தென் வர்த்து. இது வந்து இந்த ஆங்கிளில் வந்து சில டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன்ஸ்க்கு பேர் வந்து ஏதோ ஜக்காடைனோ சொல்லுவாங்கங்க. இதுக்கு பேர் எம்போஸா சம்திங், அது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் குவாலிட்டி ஆஃப் த லெகிங்ஸ்ன்னு சொன்னிங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஹை வெயிஸ்ட் கிட்ட வரும், தொப்பை லைட்டாக இருந்தால் கூட நம்மளுக்கு தெரியவே தெரியாது, அது வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே இந்த லெகிங்ஸ் வந்து 250 மோர் தேன் வர்த்து. ஸோ நான் இப்போ அந்த கடை அல்ல, இது கடல் அப்படியே ஒரு ரவுண்டு காமிக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன். அதுக்குள்ளே ஒரு சில ட்ரெஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சரி இதையும் காட்டுவோமே அப்படின்ட்டு இதெல்லாம் ஜூம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது 200க்கு பாருங்கள், டபுள் எக்ஸ்எல், 200க்கு எக்ஸ்எல், அந்த மாதிரி ரேட் வைஸாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த நேவி ப்ளூ டாப்ஸ் வந்து 300 ருபீஸு, அசமாக இருந்தது. இந்த மாதிரி ஜீன் டாப் இல்லை ஸ்கர்ட் டாப் கூட எனக்கு வேணும், ரேட் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சந்தீப் டெக்ஸ்டைல்ஸ்க்கு வரலாம். இது நம்ம வண்ணார்பேட்டில் வீரோஸ் சாந்தீஸ் அதெல்லாம் தாண்டி வந்திங்கன்னா துலுக்கானத்தம்மன் கோவில் இருக்கும். அந்த துலுக்கானத்தம்மன் கோவிலை ஒட்டின மாதிரி இந்த ஷாப் இருக்கும். இல்லை இந்த ஓவியா மாடல், அப்புறம் இந்த கிளிச்சொட்டை மாடல், அந்த மாடல், இந்த மாடல், எல்லா மாடலுமே இருக்குது. ட்ரெடிஷ்னலும் இருக்குது, வெஸ்டர்ன் டைப்பும் இருக்குது, எல்லா டைப்புமே இருக்குது. எல்லா மெட்டீரியலும் இருக்குது, காட்டன், அதுக்கப்புறம் ஜார்ஜெட், ஷிஃபானு, பனியன் மெட்டீரியல், எல்லா மெட்டீரியல் டாப்ஸுமே அவைலபிளாக இருக்குது. 99 ருபீஸ்லேருந்து 999 ருபீஸ் வரைக்குமே இந்த டாப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு பட்ஜெட் ஷாப்பிங்னு சொல்லலாம். ஒரே ஒரு டாப்பே 2000-3000 கொடுத்து வாங்கணும், கஷ்டமாக இருக்குது, அந்த கடைக்கு ஏந்தாவும் கூட்டிகிட்டு போகணுமோ அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறவங்க இந்த கடை கூட்டுவாங்க. உங்கள் பட்ஜெட்குள்ளே உங்கள் பொண்ணோ, உங்களுடைய காதலியோ, இல்லை உங்கள் சிஸ்டர்ஸோ, யார் வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்களே வரணுன்னா கூட இந்த மாதிரி ஷாப்ஸ்க்கு வாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவர் கோட்டு, லெகிங்ஸு, இது எல்லாமே கடைசியில் கவர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. நீங்கள் அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோன்னு தெரிய வரும். ஸோ இந்த ஜீன்ஸ் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஜெகிங்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஜீன்ஸ், ஜீன் ஜெகிங்ஸ்ன்னு சொல்லுவோம், இது வந்து 350 ருபீஸ் தான். அந்த எலாஸ்டிக், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த கிளாத் எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு டாப்ஸ் விட இந்த லெகிங்ஸ், இந்த ஜெகிங்ஸ், இந்த ஜீன்ஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஆங்கிள் லென்த்து, ஃபுல் லென்த்து மெட்டீரியல்ஸும் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டாப் போட்டு இன்ஷர்ட் பண்ணிவிட்டு அதை மேலே இந்த மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது ஜஸ்ட் 220 ருபீஸ் தான். கிளாத் வந்து அவசமாக இருந்தது, வேணுங்கிறவங்க இதெல்லாம் ப்ரெஃபர் பண்ணலாம். இது கூட அந்த 200-300 டாப்ஸ்லாம் இருக்குது இல்லையா, வெஸ்டர்ன் டாப்ஸ், அது கூட மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த ஷால் வந்து 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் என்னென்ன கிடைக்குங்கிறத வந்த உடனே என்ட்ரன்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துக்கோங்க என்னென்ன ரேட்டு என்னென்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஷர்ட்ஸ்லேருந்து வாட் எவர் உங்களுக்கு என்ன தேவையோ, வெஸ்டர்ன் ஒரு ஃபியூஷனில் என்ன மாதிரி வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இவங்க தான் அந்த ஓனரோட பொண்ணு, இவங்கெல்லாம் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், நல்லா எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க.
டிஸ்பிளேல தானே இருக்குது, இருந்தாலும் சில டவுட்ஸ் வந்தாலும் ஈஸியாக கிளியர் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு சைஸ் ஃபிட் ஆகும் ஃபிட் ஆகாது அப்படிங்கிற சஜஷன்ஸும் கொடுக்குறாங்க. இந்த 350 ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், இதில் வித் ஓவர் கோட்டோடவே ஸ்டார்ட் ஆகுது. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பீச்சில் இந்த செஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆகி இப்போ ஹெவி பர்ஸ்ட்டாக இருக்கு எனக்கு போட கஷ்டமாக இருக்குன்றவங்களாம் அந்த பீச் கலரெலாம் இது பண்ணலாம், பீச் கலர். அப்புறம் இந்த ப்ரௌன் கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ராக் மாதிரியே வருது, ஆனால் சைட் கட்டு அம்ப்ரல்லா கட்டிங்லேயே சைட் கட்டிங் வச்சு வருது. ஸோ இது கூட நல்லா இருக்கு. அம்ப்ரல்லா கட்டிங்கில் ஃபுல் கோல் இருந்தால் தான் நம்மளுக்கு சைட் கட்டிங் இல்லைன்னா போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபுல் கோல் இல்லாத போது இந்த மாதிரி சைட் கட்டிங் வச்சுக்கலாம். ஸோ இது 350 பாருங்கள், இந்த செஸ்ட்டு கிட்ட அந்த ஒர்க் அவுட்டு இதெல்லாம் சூப்பராக இருந்தது. இதுக்கு கீழே ஒரே ஒரு ஸ்கர்ட் கூட போடலாம், சூப்பராக பேரப் ஆகும். அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு 350 ருபீஸ் தான். ஃபுல்லாக க்ளோஸ் நெக் வச்சு எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வேணும்னு நினைக்கிறவங்க இதை மாதிரி வாங்கிக்கலாம். இதுக்கு உள்ளவே வந்து ஸ்லீவ்ஸ் அட்டாச் ஆகிருக்கு. நீங்கள் வேணுங்கிறவங்க அது ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு ஓவர் கோட் போட் பேரப் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ஓவர் கோட்டு ஷ்ரக் அந்த மாதிரி எதனா ஒன்று வாங்கிக்கலாம். இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கம் அந்த இந்த ட்ரெஸ், இந்த கை ஸ்லீவ் இல்லாமல் அதுக்கு பதில் ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ளோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் இப்போ ட்ரெண்டிங் ட்ரெஸ் தான். இதெல்லாம் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க ஷிஃபான் மெட்டீரியல், ஷிஃபான் மெட்டீரியல் லைட் வெயிட்டாக இருக்குது, போட்டிருக்கிறதே தெரியல. ஸோ இதே மாதிரி நான் ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது போட்டிருக்கிறதே தெரியல, லைட் வெயிட்டாக இருக்குது, உள்ள லைனிங் வந்து ஒரு குவாலிட்டியான லைனிங் கொடுத்ததுனால சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தள்ளி தள்ளி பார்த்து வாங்கிக்கலாம். இந்த ப்ரௌனில் கான்ட்ராஸ்ட் கலரில் எம்ப்ராய்டரி கொடுத்துருந்தாங்க. நியூ மாடல், ஓல்டு மாடல், மீடியம் மாடல்னு சொல்லிட்டு எல்லா மாடலும் இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த மாடல் தான் வேணும், வேறு மாடலே வேணான்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கும் இந்த மாதிரிலாம் கிடைக்கும், கலெக்ஷன்ஸ் கிடைக்குது. ஸோ இது ஒரு நாவல் பழ கலர், நவ்வாப்பழக்கலராக, நவ்வாப்பழ கலரில் எல்லோ கலர் எம்ப்ராய்டரி போட்டிருந்தாங்க. ஜஸ்ட்டு 250 ருபீஸ் தான். இதுக்கு ஒரு எல்லோ கலர் லெகிங்ஸை பேரப் பண்ணாலே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கே போனாலும் இந்த எல்லோ நான் விட மாட்டேன், அந்த மாதிரி கதையாக இருக்குது. இது எல்லோ, இந்த ப்ளூ, நேவி ப்ளூ, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டாப் வந்து சூப்பராக இருந்தது. யாருனா போய் வாங்கினீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாவில் பிக் ஷேர் பண்ணுங்கள். சிலரெல்லாம் அந்த 3 வருஷம் ஃபுல்லாக 365 நாளும் ஆஃபர்னு போட்டிருந்தேன், அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதே போல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஹோல்சேல் ரேட்டில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு போட்டிருந்தேன் ஒரு வீடியோ, மளிகை கடை, அதுவும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அங்கே போயிட்டு வந்தோங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் போட்ட வீடியோஸ்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்படியே பேரப் பண்ணி பார்த்துட்டே வாங்க. 250 ருபீஸ் இந்த எல்லோ கலர். எங்கே போனாலும் இந்த மஞ்சள் கலர் என்னை விடவே மாட்டேங்குதுங்க, நான் விட்டாலும் அது என்னை விட மாட்டேங்குது. அப்படியே அடிக்கிற கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம கும்பலில் எங்கே நின்னாலும் எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும், தொலைஞ்சிடுமேன்ற பயமே இருக்காது. ஒரு சிலருக்கு இந்த எல்லோவே பிடிக்க மாட்டேங்குது, அது ஏன் தெரியல. ஆனால் எனக்கெல்லாம் அந்த எல்லோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருமே போடாத கலர்ஸ் கூட நான் போடுவேன், ஆனால் எனக்கு அது சூட் ஆகுதா இல்லையான்னு மட்டும்தான் நான் யோசிப்பேன். கம் பேக் டு த ஒர்க், போன வேலையை விட்டுட்டு எதுக்கு வெட்டி கதை பேசணும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ராய்டரி மாதிரி இருந்துச்சு. இது அந்த பிரிண்ட் மாதிரி இல்லை, தூரத்துலேருந்து பார்க்கறது பிரிண்ட் மாதிரி தெரியல, அது ஃபுல் எம்ப்ராய்டரி. ஆனால் 250 ருபீஸ் தான். இதுக்கு கீழே வந்து ஒரு ஒயிட் கலர் லெகிங்ஸ் கூட நீங்கள் பேரப் பண்ணிக்கலாம். லெகிங்ஸ் போடும்போது யாராக இருந்தாலும் அந்த லோ குவாலிட்டி லெகிங்ஸ் போடாமல் கொஞ்சம் ஹை குவாலிட்டி லெகிங்ஸ் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட் தான். அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 250 ருபீஸ்க்கு அந்த ஒயிட் கலர் பீட்ஸ் இருக்குல்ல, அது எம்ப்ராய்டரி மாதிரி இங்கேருந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு தெரியுது. பட் நேரில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பீட்ஸை ஹேண்ட் ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஹேண்ட் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க. 250 ரூபாய்க்கு இதெல்லாம் மோர் தென் ஒர்த்துங்க. இதுக்கு கீழே ஒரு பட்டியாலா பேரப் பண்ணலாம், சூப்பராக இருக்கலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் அந்த மேலே பின்னாடி அந்த அனார்கலி குர்த்திஸ் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பியோர் காட்டன், ஜார்ஜெட் அந்த மாதிரிலாம் இருந்தது. இங்கே கீழே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சேன். இந்த கழுத்து கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு லேஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு நாட்டு டெசல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது சிம்பிளாக எந்த டிசைன்ஸும் கிடையாது, இவ்வளோ தான் டிசைனே இந்த ட்ரெஸ்ஸில். அந்த மாதிரி ஒரு சூப்பரான அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அதுக்கு பேர் என்ன, ஆலிவ் க்ரீனா, ஆலிவ் க்ரீனா, அது நல்லா இருந்தது. மறுபடியும் எல்லோ, ஐயோ நான் ஏன் எல்லோ எல்லோன்னு தெரியுது. இதுவும் ஒரு 350 ருபீஸ் தான். இது செஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கிற டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது ஹை பஸ்ட் இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது சில டிசைன்ஸு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுற கூச்சப்படுற சில மக்கள்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிங்கன்னா, அந்த இப்போ நான் காமிச்சேன்ல லாஸ்ட்டாக அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இவங்க அங்கே வந்திருந்த கஸ்டமர் ஒருத்தவங்க என்னையும் காட்டுங்க வீடியோவில் இருந்தாங்க, நான் காட்டிட்டேன். அக்கா ஹாப்பியா?
அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இது பேர் ஓவியா மாடலாம். இது கூட நல்லா இருந்தது. ஸ்லீவ்ஸ் கிடையாது, 300 ருபீஸு. நீ லென்த் வரைக்கும் தான். இதுவே கொஞ்சம் நம்மளுக்கு ஃபுல் லென்த்து ஒன் அப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லென்த்தில் கூட கிடைக்குது. அந்த ஓனர் சேல்ஸ் கேர்ள்ஸ் மட்டும் இல்லாமல் வந்த கஸ்டமர்ஸ் கூட நம்மக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. இது வந்து 500 ருபீஸ் நேவி ப்ளூவில், நீ லென்த் வரைக்கும் தான் வரும். இதுக்கு கீழே அதாவது நீங்கள் கீழே எதுவும் பாட்டமில் எதுவும் போடாமல் போடுவீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்லாம் உங்களுக்கு சூப்பராக சூட் ஆகும். இது ஒன்லி அந்த ஃப்ராக் மாதிரி கூட போடலாம். உள்ளே வந்து லைனிங் பார்த்தீங்கன்னா அவசமாக இருந்தது, நல்ல குவாலிட்டி லைனிங் கொடுத்துருந்தாங்க. 500 ரூபாய்க்கு இது மோர் தென் வர்த்து. அதில் இந்த பீட்ஸ் ஒயிட் பீட்ஸ்லாம் வச்சு கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. எப்போவுமே நேவி ப்ளூ ஒரு எக்ஸ்ட்ரா அழகுன்னு தான் சொல்லணும்ல. அதுக்கப்புறம் இது இந்த ஒரு க்ரீன் கலரில் செஸ்ட்டு கிட்டேயும் அந்த நெக்கு கிட்டேயும் மட்டும் ஒரு டிசைனு. அதுக்கப்புறம் இதில் வந்து நாட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் சைடில் அந்த ஹிப் கிட்ட மட்டும் கொடுத்துருக்காங்க. அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுறதுன்னு எனக்கு தெரியல, அவங்கக்கிட்ட கேட்டுட்ருந்தேன். நம்ம சுற்றியும் கட்டிக்கலாமா, சைடில் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரியும் கட்டிக்கலாமா, இல்லை ஒரு டசல்ஸ் தொங்குற மாதிரியும் கட்டிக்கலாமா, அது நம்மளோட இஷ்டம். நாங்கள் ரெண்டு நாட் வச்சுருக்கோம், நீங்கள் எப்படின்னா கட்டிக்கோங்க, கட்டினா கட்டுங்க, கட்டா கட்டி போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுவும் அந்த பவு மாதிரி வச்சு கொடுக்குறாங்கல்ல, இப்போ இந்த ஃப்ராக் மட்டும் போடணும்னு ஆசைப்படுறவங்க, இல்லை கீழே லெகிங் போட்டு போட்டாலும் நல்லாதான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் இந்த ஹிப் கிட்ட ஒரு பவு மாதிரி இருக்கும்ல, அது ஜஸ்ட்டு 450 ருபீஸ் தான். இது அந்த ஆக்வா ப்ளூ நல்லா இருந்தது இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள் ரெயின்போ கலர்ஸா இதுக்கு பேர், இது ஒரு 500 ருபீஸ் தான். ஸ்கர்ட் அண்ட் டாப் மாதிரி இருக்குது, ஆனால் ஒரே ஒரு குர்த்தி தான் அது. இதை பார்க்குறதுக்கு ஸ்கர்ட் அண்ட் டாப் மாதிரி, இதை போட்டிங்கன்னா ஒரு ஸ்கர்ட்டும் டாப்பும் போட்ட மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது ஒரே ஒரு டாப் தான். அதுக்கப்புறம் நம்ம டபுள் எக்ஸ்எல் சைஸ் கொண்டோம், நம்ம சைஸ் டபுள் எக்ஸ்எல். ஏ அவனை வெயிட் குறைஞ்சிருக்கேன்ப்பா, அவனை வெயிட் குறைச்சிட்டேன், நான் எம்முக்கு வந்துட்டேன் பிராண்டட் அப்படின்னாக்கா. அப்புறம் இது வந்து ஒரு பேபி பிங்க்குன்னு சொல்லுவாங்க, ஒரு 450 ருபீஸில். மேலே வந்து அந்த அக்கோபா மெட்டீரியல் இருக்கும்ல, அந்த மாதிரி உள்ள லைனிங் கொடுத்து தைச்சிருக்காங்க. கையிலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க, அசமாக இருந்தது. பின்னாடி நீ குண்டா இருந்தாலும் சரி ஒல்லியா இருந்தாலும் சரி நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நீ டெய்லர் கிட்டலாம் போயிட்டு காசெல்லாம் செலவு பண்ணாதான், அவனே நாட் வச்சு கொடுத்துட்டான், சூப்பராக இருக்கு. டிசைனருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். ஸோ இந்த பின்னாடி ஒரு நாட் இருந்ததுனாலே அது ப்ளவுஸ் ஆகட்டும் இல்லை ட்ரெஸ் ஆகட்டும், நம்மளுடைய சைஸ் கொஞ்சம் குண்டானாலும் ஒல்லியானாலும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அக்வா க்ரீனாக ப்ளூவான்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் கலர்ஸில் நான் கொஞ்சம் வீக் தான். இது ஓவர் கோட் வந்து தனியாக கழுட்டுற மாதிரி கிடையாது, பட் அதிலே ஃபிக்ஸடான மாதிரி இருக்குது, இதுவும் அவசியமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கின் கலர் அந்த மாதிரி நான் அப்படியே தள்ளி பார்த்துக்கிட்டே வந்தேன், எது எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த ஸ்கின் கலர் கூட பார்த்திங்கன்னா ஹிப்பு கிட்ட வந்து ஒரு ஃப்ளையர் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும், அது கூட நல்லா இருந்தது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒன் சைடு மட்டும் இந்த ஓவர் கோட் வந்து லெஃப்டில் வந்து ஷால் போடுவீங்க இல்லையா, அதனால் அந்த பக்கம் கிடையாதான் அப்படி ஒன்று. அதுக்கப்புறம் ஃபுல் நெக்கு க்ளோஸ்டு நெக்கு, அப்புறம் இதெல்லாம் நல்லா இருந்தது. இப்படி எஸ் மாதிரி இப்படி வருது மாதிரி நான் அப்படியே தள்ளி தள்ளி காமிச்சிருக்கேன், காட்ட தாங்க முடியல. இதுவே வந்து நான் ரொம்ப கட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு கம்ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், பட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ் தனித்தனியாக எடுத்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க, 500 ருபீஸ், ஜஸ்ட் 500 ருபீஸ் மட்டும்தான். அந்த இந்த க்ரீன் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, இந்த ஹேண்டு கிட்ட கொஞ்சம் நல்ல வெரைட்டியாக நல்லா இருந்தது. அப்புறம் இந்த ஷிஃபான் மெட்டீரியலில் ஒரு ஃபுல் லென்த் ஃப்ராக் மாதிரி இது, அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் இது எக்ஸ்எல் சைஸு, எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எஸ்லேருந்தே கிடைக்குது. இது 400 ருபீஸ், சிம்பிளாக வேணும், ஒரு மாதிரி எத்னிக்காக வேணும் அப்படின்றவங்க இதெல்லாம் பேரப் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மேலே இதுலேயே வந்து அது ஓவியா மாடல், அதே மெட்டீரியல் அதே கலரு, அந்த ஓவியா மெட்டீரியல்னு சொல்லிட்டு அது பிங்க்கில் தெரியுது அவங்களுக்கு, எல்லோவும் பிங்க்கும், அது ஓவியா மாடல் ட்ரெஸ்ஸாக அது. அதுக்கப்புறம் இது ஓவியா மாடல்லே வேறு ஒரு ஓவியா மாடல்னு சொல்ல முடியாது, அதை வச்சு எடுத்திருக்காங்க. இது ஒரு ஃபுல் ஃப்ராக் ஃபுல் ஃப்ராக் மாடல், இது கை மட்டும் ஸ்லீவ்லெஸ்ஸு, அதுக்கு பதில் இந்த இவ்வளோ பெரிய ஒரு டிசைன் வச்சுருக்காங்க, அது ஃபுல்லாக கவரப் பண்ணிக்கும். கை தூக்குனா மட்டும்தான் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும், மற்றபடி இது ஒன்றும் அவ்வளோ ஆக்வர்டாக இருக்காது. ஃபுல் லென்த்தில் நல்ல ஒரு மிட்டாய் ரோஸ் கலர் அதானே, கரெக்டாக நான் சொல்கிற கலர்ஸ் கரெக்டாக நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ப்ரௌனில் ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில், இது கூட நல்லா இருந்தது, ஃபுல் ஃப்ராக் மாதிரி தான் இருந்தது. இந்த கடைக்கு 4 பிரான்ச்சஸ் இருக்குது, இந்த 4 பிரான்ச்சஸ்னுடைய அட்ரஸுமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அப்புறம் வாட்ஸ்அப் நம்பரும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து ஒன்லி ஃபார் ரீட்டைல் ப்ரைஸு, ஹோல்சேல் ப்ரைஸை நெக்ஸ்ட் வீடியோவில் ஹோல்சேல் ரேட்டில், அதாவது ஒரு 4 பீஸு 6 பீஸு அப்படி சேர்ந்த மாதிரி ஒரு ஒரு பண்டல் பண்டலாக வரும், அந்த மாதிரி கொண்டு போய் நீங்கள் ரீசேல் பண்ணுறதுக்கோ, இல்லை உங்கள் வீட்டிலே ஒரு 4 பொண்ணு இருக்கீங்க அப்படின்னா 4 பேருக்கு இதை அப்படி அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம், அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அப்படிலாம் இருப்பீங்க இல்லையா, அவங்களாம் அப்படியே ஆளுக்கு ஒன்று ஒன்று நீ க்ரீன் கலர் எடுத்துக்கோ எல்லோ கலர் எடுத்துக்க அப்படி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம், பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ்லாம் ரொம்ப நல்லா பீட்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக இருந்தது.
500 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நல்லா இருந்தது. இந்த கலர்ஸ் எல்லாம் நான் காமிச்சதுல நிறைய எல்லோ தான் எடுத்து காமிச்சிருக்கேன்னா என்னன்னு தெரில, எல்லோ எல்லோ டர்ட்டி ஃபெல்லோன்ற மாதிரி. இந்த ட்ரெஸ்ஸினுடைய ப்ளஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி எலாஸ்டிக் இருக்கு. ஸோ உங்களுக்கு முன்ன பின்ன சைஸ் இருந்தாலும் நான் எடுத்துகிட்டு எங்கள் அக்கா போடணும், எங்கள் அக்கா எடுத்துகிட்டு நான் போடணுன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் ரியல் ஓவியோ மாடல்னு நினைக்கிறேன், கை கிழிச்சு விட்டது. அதுக்கப்புறம் இதில் இந்த சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணி நல்லா இருந்தது. இந்த மாதிரி வேணுங்கிறவங்க கூட இது மாதிரிலாம் வாங்கிக்கலாம். இது ஃபுல் லென்த்து, அப்படியே அந்த யூ ஷேப் வரும் இல்லையா, ஃப்ரண்ட்டில் மட்டும் நல்லா தொங்கிட்டு சைடில் கொஞ்சம் தூக்கி தூக்கி வருமே, இந்த ஏ லைனு யூ லைனுன்னு சொல்லுவீங்கல்ல அந்த மாதிரி பேட்டர்ன். இது ஏ பேட்டர்ன் இல்லை யூ பேட்டர்ன் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இது ஓவியா மாடல். அதுக்கப்புறம் இது ஃபுல் காட்டன். இதிலே வந்து இன்னொன்று இருக்குது, இந்த தமன்னா வந்து அட்டிகோ கோல்ட் கம்பெனிலேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்துக்கு போட்டு வருவாங்கள்ல அந்த பேட்டர்ன் இது. அந்த அதே இது சொல்லலை, அந்த பேட்டர்னில் ஒரு ஃபுல் காட்டன், ஃபுல் காட்டன் டாப்ஸ். இது சூப்பராக இருந்தது. இதெல்லாம் இந்த செஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக கவராக இருந்தால் ஒல்லியாக இருக்கிறவங்க போட்டாலும் நல்லாயிருக்கும், குண்டாக இருக்கவங்க போட்டாலும் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு 600 ருபீஸ்க்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, ஆசம் குவாலிட்டி. ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருந்தது. இந்த மாதிரி ரெடிமேட் ட்ரெஸ்லாம் வாங்கும்போது மேலே ஒரே ஒரு மேல் தையல் போட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் லாங் உங்களுக்கு சூப்பராக வரும். அதுக்கப்புறம் இது திரும்பவும் நம்ம கம்மி ரேஞ்சுக்கு 400 அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அந்த கையில் மட்டும் பெல்ஸ் மாடல் வச்சுட்டு அண்ட் செஸ்ட்டு வரைக்கும் ஒரு சின்ன சின்ன எம்ப்ராய்டரி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த க்ளோஸ் நெக்கு, அப்புறம் அந்த ஓவியா பேட்டர்ன் இது, அப்புறம் ஹிப்பு கிட்ட எலாஸ்டிக்கு அதெல்லாம் வச்சு ஒரு 500 ருபீஸ்க்கு கை வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலில் இருக்கும், அவசமாக இருந்தது. இப்போ நான் கீழே பேண்ட்டெல்லாம் போட மாட்டேங்க, இது மட்டும் தான் போடுவேன் சொல்லிட்டு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஃப்ரீ ஹேர் விட்டு அப்படிலாம் போனால் சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 500 நம்ம ஒரு அல்ட்ரா மாடர்னாகவே ஆகிடலாம், மாடலாகவே ஆகிடலாம். அப்புறம் இந்த கை வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கை தான், ஆனால் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருந்தது, உள்ளே லைனிங் இருக்குது. அப்புறம் ஒரு டசல்ஸ் வச்சு ஒரு பக்கம் செஸ்ட்டு கிட்ட மட்டும் ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க், அந்த இது ஆரி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அருமையான கலெக்ஷன்ஸு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் காட்டுறதுல எல்லாமே நேவி ப்ளூ இல்லை எல்லோ இப்படி தான் காமிச்சிட்ருக்கேன், என் கண்ணுக்கு அதெல்லாம் தான் அழகாக தெரியுது, அது ஏன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அகெயின் நம்ம லோ பட்ஜெட் கொண்டோம், 300 ருபீஸ். நம்ம இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம் பார்த்திங்களா 500 600, அதுவே இங்கே ஹை பட்ஜெட்டுன்னு நான் சொல்வேன். அப்புறம் இதில் வந்து 300 ருபீஸ் தான் இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சோம் இல்லையா, அதனுடைய இன்னொரு கலரு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு மேல் தையல் மட்டும் போட்டுட்டு லைஃப் லாங் நம்ம ஒரு யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். 2000 3000 4000 கொடுத்துட்டு அது ஃபுல்லாக எடுத்து நம்ம கபோர்டில் வைக்க இடம் இல்லாமல் வச்சுட்டு அப்படிலாம் பண்ணுறதை விட இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்மளுக்கு லைஃப் கொடுக்கும், ரெகுலர் யூஸ்க்கு, அப்புறம் காலேஜ் யூஸ், ஆஃபீஸ் யூஸ்க்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய ப்ரெஃபர் பண்ணுவேன். அப்புறம் இந்த ஒரு லெமன் எல்லோவில் அங்கே நம்ம ஃபிஷ் டேங்க்லேருந்துலாம் ஒரு புல் முளைச்சிருக்கோம்ல அந்த மாதிரி சில டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஆசமாக இருந்தது லைவாக பார்க்குறதுக்கு. இது கூட நல்லா இருந்தது, பீச் க்ரீனாக இதுக்கு பேர். அதுக்கப்புறம் இந்த க்ளோஸ் நெக்லஸ் இல்லை இதெல்லாம் காமிச்சிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. 500 300 கொடுத்தாலே இவ்வளோ ஆசமான டிசைன்ஸு, இவ்வளோ நல்ல குவாலிட்டி கிடைக்குதுன்னும் போது நம்ம ஏங்க 1000 ருபீஸு 800 900 கூட கொடுத்து ஏன் வாங்கணும் சொல்லுங்கள். இப்போ இது வந்து ரீட்டெயில் ரேட்டே நான் இந்த ரேட்டு சொல்கிறேன், இன்னும் ஹோல்சேல் ரேட் இன்னும் எவ்வளோ கம்மியாக இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் இது ஓவர் கோட் வந்து தனியாக கழட்டி மாற்ற மாதிரி நினைக்கிறேன், நம்ம நிறைய இருந்தது. இதில் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் அந்த ஃப்ளவர் வந்து தனியாக அட்டாச்மெண்ட்டு, ஸோ இதை வந்து நீங்கள் மிஷினில் போட முடியாது, ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும். 350 ருபீஸ்க்கு மோர் தென் வர்த்து. இப்போ இது ட்ரெண்டிங், இந்த பொங்கலுக்கு இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. 600 ருபீஸ் இந்த டாப்ஸு, 600க்கு நல்லா தான் இருக்குது, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அந்த கீழே பார்டரு, அப்புறம் ஹேண்டுக்கு ஒரு பார்டர், அப்புறம் அந்த இடுப்புக்கிட்ட இழுத்து கட்டுறதுக்காக ஒரு நாட்டு, அவ்வளோதான். அப்புறம் இந்த செஸ்ட்டுக்கிட்ட ஒரு டிசைன், அவ்வளோதான். ஆனால் சூப்பராக இருந்துச்சு, அந்த கலர் காம்பினேஷன் தான் நினைக்கிறேன், அந்த ஒயிட் வித் பிங்க் காம்பினேஷன் வந்து சூப்பராக எடுத்து கொடுக்குது. ஆனால் தமன் நான் சொன்னேன் அந்த ட்ரெஸ், இது 750 ருபீஸு. அதே ட்ரெஸ் கிடையாது, அந்த பேட்டர்னில் அதே மாதிரி தச்சு வச்சுருக்க அந்த ட்ரெஸ், இது 750 ருபீஸு. அப்புறம் அந்த க்ரீன் கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, பக்கத்தில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லை அந்த மாதிரி போட்டிங்கன்னா கூட, போனீங்கன்னா கூட இதெல்லாம் போட்டுக்கலாம். திரும்ப என் கண்ணு பாருங்கள், நேவி ப்ளூ பக்கமே போய் ஜூம் பண்ணிச்சு. இது 600 ருபீஸ் தான், நல்லா இருக்குல்ல.
அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கிராண்ட் ஒர்க்கு, இதெல்லாம் போட்டால் குத்துமோ குடையுமோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயமாக இருக்குது. ஆனால் போடுறவங்க போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் நான் போடுறதுலாம் பார்த்திங்கன்னா, நான் போடுறதுலாம் பார்த்திங்கன்னா ஒர்க்கே இல்லாமல் தான் இருக்கும். மிஷினில் போட்டு அடித்து துவச்சி எடுத்து போட்டு காய போடுற மாதிரி தான் நான்லாம் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இதெல்லாம் வந்து வெளியில் போகிறதுக்கு வர்றதுக்கு சின்ன பசங்கள்லாம் போடுறதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இதை கேட்ட உடனே கமெண்ட் செக்ஷனில், அக்கா நீங்கள் கூட சின்ன பொண்ணு தான், யாராவது கமெண்ட் பண்ணணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், சரியா? ஜஸ்ட் ஃபார் ஃபன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா இருந்ததுங்க. இந்த ஷாப்பில் இந்த டாப்ஸு, இந்த வெரைட்டிஸு, கலெக்ஷன்ஸு, இந்த குவாலிட்டி, இந்த ரேட்டுக்கு இதெல்லாம் மோர் தென் வர்த்து. இதே ஷாப்பினுடைய ஹோல்சேல் ஷாப் ஒன்று இருக்குது, அதை நாளைக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். பிஸ்னஸ் ஐடியா சூப்பராக கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபுல் காட்டனில் ஃபுல் லென்த்து ஃப்ராக் வந்தது இல்லை, அது 250 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் அகெயின் இங்கேயும் ஒரு 99 ருபீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. 99 ருபீஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நான் வெளியில் காமிச்சதோடு இதை தானே காமிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க, அது நிறைய இருக்குது. நீங்கள் வந்து கேட்டு வாங்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் இந்த ஜீன் போட்டாக்கா ஷர்ட்டு, இல்லை ஸ்கர்ட் போட்டால் ஷர்ட்டு, இப்போ பிளாசோ கூட ஷர்ட் பேரப் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷர்ட்ஸ்லாம் வந்து 300, 350, 200 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஜம்ப் சூட் கூட கிடைக்குது, இது 400 ருபீஸு. நான் ரெண்டு கலர் தான் பார்த்தேன், பட் உள்ள கலர்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. ரெட் அண்ட் எல்லோ தான் நான் பார்த்தேன். ஸோ இப்போ நம்ம எங்கன்னா வெளியூருக்குலாம் போகிறோம், நைட்டிலாம் தூக்கிட்டு போய் போட முடியாதுன்றவங்கலாம் இந்த ஜம்ப் சூட் போட்டு போகலாம். அதாவது என்னோடய ரேஞ்சுக்கு தான் நான் யோசிக்க முடியும் இல்லையா அது. அப்புறம் கிட்ஸுக்கும் இருக்குது, கிட்ஸுக்கு இது வந்து 350 ருபீஸ்க்கு இந்த டாப்பு அந்த மாதிரிலாம் கிடைக்குது. நல்லா இருந்தது. இப்போது எஸ் சைஸ் தான் இருக்குது. இப்போ அந்த பொண்ணு காமிச்சால அவ சைஸ் தான்னா, இது கூட கீழே ஒரு டாப் மட்டும் ஸ்கர்ட் மட்டும் கூட போட்டுட்டு இதை பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ கிராண்ட் ஒர்க், நியூயார்க் கேர்ள்னு சொல்லி அந்த சமிக்கிலாம் ஒட்டி நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இதுவும் அந்த 350 ரேஞ்ச் தான். இந்த கடையில் இவ ரொம்ப சுட்டியாக இருந்தா, இவ டிக்டாக் நிறைய பண்ணுவாளாம், அக்கா நான் காட்டுறேன் நான் காட்டுறேன் நானும் யூடியூப்பில் வரேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ சமத்து பொண்ணு நிறைய காமிச்சிட்டு இருந்தா. அப்புறம் இந்த ஸ்கர்ட்டு இந்த டாப்பு சேர்த்து 400 விற்குது. டிஷர்ட்டாக இருந்தால் 400 விற்குது. இதுன்னா நீங்கள் தனித்தனியாக பேரப் பண்ணிக்கணும், ஒரு ஸ்கர்ட்டு ஆஸ் வெல் அஸ் ஷர்ட்டு. இப்போ நைட்டி நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு இது ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கும் இது நல்லாயிருக்கும். பாருங்கள் அவள் எவ்வளோ செஸ்ட்டு கிட்ட வச்சுருக்கா. அப்புறம் லெகிங்ஸில் பார்த்திங்கன்னா 120, 170, 200 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. இல்லை 200 குவாலிட்டி பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக, அந்த திக்காக இருக்குது. இப்போ நான்லாம் ப்ரிஃபர் பண்ணுவேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி திக்கான குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப லேஸான குவாலிட்டி இருந்தால் நம்ம போடுறது நல்லா இருக்காது. ஆனால் இந்த 200 வந்து எலாஸ்டிக் நல்லா விரிஞ்சு கொடுக்குது, எலாஸ்டிசிட்டி நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கிளாத்தும் நல்லா திக்காக இருக்குது பார்த்திங்களா, எவ்வளோ தூரம் இழுக்கிறா பாருங்கள், அது மாதிரி நல்லா இருக்குது. அதே போல் அந்த நார்மல் மெட்டீரியல் எலாஸ்டிக் மட்டும் இல்லாமல் இந்த மெட்டீரியல் கூட நல்லா ரப்பர் மாதிரி செஞ்சு கொடுக்குது. ஸோ போடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அங்கங்கே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்காது. அப்புறம் 50 ரூபாயிலேருந்து ஷால்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இங்கே பாருங்கள் நிறைய லெகிங்ஸு, நிறைய வெரைட்டிஸ், எல்லா கலருமே கிடைக்குது. இப்போ இது எடுத்தோமா கூடவே ஒரு லெகிங்ஸோ இல்லை பிளாசோவோ இல்லை பட்டியாலவோ ஏதோ ஒரு பேரப் பண்ணிவிட்டு ஒரு ஷாலு வாங்கிட்டு நம்ம பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஒரு மினிமம் 500 இருந்தாலே போதும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஷால் எல்லாம் பாருங்கள், 150 ருபீஸ். இந்த காட்டன் ஷாலு, அதுக்கப்புறம் ஸ்டோல்ஸு, அப்புறம் இந்த டெசல் வச்சது, டெசல் வைக்காமல் பிம்பம் வச்சது அந்த மாதிரிலாம் இருக்குது. இதனோட ரேட் வந்து நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன், இந்த ஷால்னுடைய ரேட்ஸ் எல்லாம். இப்போ இதில் கீழே வந்து இந்த பிம்பாம் தானே சொல்லுவோம், அது பாம்பாமா ஏதோ சம்திங், அது வந்து எல்லா கலர்ஸ்லையும் இருக்கிறதுனால நீங்கள் என்ன கலர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டாலும் அது சூட் ஆகிடும். இப்போ இது வந்து ட்ரெண்டிங்கு, இது மிஷினில் போட்டாலும் போக மாட்டேங்குது, நான் அதை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இதுவும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷால் வாங்கினீங்கன்னா ஒரு 4-5 கலர் ட்ரெஸ்க்கு நீங்கள் மேட்சப் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோல்ஸு, நீங்கள் வண்டியில் போகும்போது கட்டுறதுக்கு வேணும் ஸ்டோலுன்னா ஸ்டோல்ஸும் அவைலபிளாக இருக்குது. ரீட்டைல் ஷாப்பில் இது கம்மியான ஷாப்புன்னு நான் சொல்வேன். இதுவே ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்கும். எனக்கு பிஸ்னஸ் பண்ணணுக்கா, எனக்கு வேலையே இல்லை, இந்த கொரோனாவில் வேலையெல்லாம் போயிடுச்சு, எனக்கு ஐடியாவே கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த கடையினுடைய அடுத்த வீடியோ ஹோல்சேலில் போடுவேன் நான், அதை பாருங்கள். அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஹோல்சேல் என்ன ரேட்டு, நீங்கள் ரீட்டெயிலில் விற்கணுன்னா என்ன ரேட்டில் விற்கலாம், இல்லை இந்த ரேஞ்சிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் விற்கலான்னு அவரே உங்களுக்கு ஐடியாலாம் கொடுத்து சேல்ஸ் பண்ண வைக்கிறாரு. ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம வாங்கிட்டு செகண்ட் டைம்லாம் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணாலே அவங்க நம்ம அட்ரஸ்க்கு அனுப்பிடுவாங்களாம். இந்த ஸ்டோல் அந்த புர்கா மாதிரி கட்டிக்கிறதுக்கான ஸ்டோல் அது, அவள் அங்கே கட்டியும் காமிச்சா எவ்வளோ லென்த் வருது பாருங்கள், எந்த டிசைனில் எப்படி இருக்குது பாருங்கன்ட்டு. அப்புறம் இந்த ஓவர் கோட்லாம் சிங்கிள் ஓவர் கோட் 400, வித் டிஷர்ட்டோட பேர் பண்ணிக்கணும்னா 500 ருபீஸ். நீங்கள் கீழே ஜெகிங் ஜீன்ஸோ இல்லை ஜெகிங்ஸோ வாட் எவர் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் 200 ருபீஸ்லேருந்தே ஷர்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ரேட்டு கம்மியாக இருக்கே, அதனால் குவாலிட்டியும் கம்மியாக இருக்குமானா இல்லை, ஒரு நல்லாவே இருக்குது.
ஸோ இது அப்படியே ஒரு ரவுண்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த கடை என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே ஒரு ரவுண்டு வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக காட்டுறேன். இந்த ஒரு 700-800 ரேஞ்சில் இருக்கிறதுலாம் மேலே இருக்குது, மீதி கீழே இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு பிலோ ரேஞ்சு, பிலோ ஆவரேஜ் தான், பட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த கஸ்டமர் சப்போர்ட் இந்த கடையில் ரொம்ப நல்லாவே இருக்குது. ரீட்டெயிலர் லோ ரேட் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ இங்கே வந்து பார்கெனிங் கிடையாது. வேலைக்கு ஆள் தேவைப்படுறாங்க. நீங்கள் எம்சி ரோடில் யாருனா இருந்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே ஏரியாவில் நிறைய சேல்ஸ் கேர்ள்ஸ் சேல்ஸ் பாய்ஸ் தேவைப்படுது. அப்புறம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் தான், ஜஸ்ட்டு 200 ருபீஸ் தான். இந்த மாதிரி ஜிப் வச்சுது, ஜிப் வைக்காதது, அப்புறம் சைடில் கோடு போட்டது, புல்கா டாட்ஸ் போட்டது, சாரி போல்கா டாட்ஸ் போட்டது, டிசைன் போட்டது எல்லாமே 200 ருபீஸ் தான். இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க எடுத்து காட்டுவாங்க, இது டிஸ்பிளேல இல்லை. அதுக்கப்புறம் பிளாசோ பேண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, 200 ருபீஸ் இந்த பிளாசோ பேண்ட்டை. அதுக்கப்புறம் இந்த பட்டியாலா பேண்ட்டு, இதில் சைடில் வந்து அந்த லேஸ் ஒர்க்கும் கீழே பாட்டம்லையும் லேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஷார்ட்டாக ஒரு டாப் போட்டு இதை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இது ஓல்டு மாடல் தான், ஆனால் இப்போ திரும்ப ட்ரெண்டிங்கில் இதை தான் திரும்ப கொண்டு வராங்க போல். இவர் தான் இந்த கடையோட ஓனர். ஹோல்சேலில் வாங்கி ரீட்டெயில் எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு இவர் சொல்லித்தருவார் அடுத்த வீடியோவில். என்னங்க பார்த்தீங்களா, அசமாக இருந்துச்சா, மர்சலாக இருந்ததில்ல, மறந்துட்டீங்கல்ல. அருமையான கலெக்ஷன்ஸ். இதே ஷாப்பினுடைய ஹோல்சேல் ஷாப்பு இன்னொரு இடத்துல இருக்குது, அதையும் இன்னொரு நாள் போய் நான் ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.